வணக்கம் நண்பர்களே, நம்ம வீட்டில் வளர்க்குற திராட்சை வந்து இனிப்பு சுவையே இருக்க மாட்டேனுது, புளிப்பாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்டில் நிறைய நண்பர்கள் வந்து அடிக்கடி இதே கேள்வியை வந்து கேட்டுட்ருக்காங்க. நம்ம இந்த வீடியோவில் திராட்சை பழம் இனிக்கிறதுக்கான சில டிப்ஸுகளை பற்றி பார்க்க போகிறோம். இதை டிப்ஸுன்னு சொல்கிறது காட்டிலையும் திராட்சை பழம் இனிக்கிறதுக்கான வழிமுறைகள் என்னென்ன அப்படின்னு சொன்னால் பொருத்தமாக இருக்கும். ஏன்னா இந்த வீடியோவில் நம்ம திராட்சை பழம் இனிக்க வைக்கிறதுக்காக நம்ம என்னென்ன வழிமுறைகள் செஞ்சால் நம்மளுக்கு நல்லது ஒரு டேஸ்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பழங்களாக இருந்தாலும் சரி, மாம்பழங்களாக இருந்தாலும் சரி, அது மரத்திலே இருந்தாலும் பழுக்கும், இல்லைன்னா நம்ம அறுவடை பண்ணி வீட்டில் வச்சுருந்தாலும் கொஞ்ச நாள் வச்சுருந்தாலும் அது வந்து பழுக்க ஆரம்பிக்கும். ஆனால் திராட்சையை பொறுத்தளவில் செடியிலேயே பழுக்கக்கூடிய ஒரு பழவகை பயிர். நம்ம அதை ஹார்வெஸ்ட் பண்ணி வீட்டில் வச்சோம்னா அது வந்து பழுக்காது, நம்ம செடியிலேயே இருந்தால் மட்டுமே நல்லது ஒரு பழுக்கும். அப்படி திராட்சை வந்து பழுக்க ஆரம்பித்த பிறகுதே நம்மளுக்கு இனிப்பு சுவையே கிடைக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு முழுவதுமான இனிப்பு சுவை கிடைக்கிறதுக்கு திராட்சை வந்து கவாத்து பண்ணதுலேருந்து 120 நாளை வந்து கடந்திருக்கணும். 120 நாளை கடந்த திராட்சை கொத்துக்கள் மட்டுமே நம்மளுக்கு நல்லது ஒரு இனிப்பு சுவையை வந்து கொடுக்கும். அதுக்கு நம்ம 120 நாள் வரைக்கும் காத்திருக்கணும். அடுத்ததாக நம்ம கவாத்து பண்ணதுலேருந்து 90 நாள்களில் திராட்சை கொத்துக்கள் வந்து ஊடு பழங்கள் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஊடு பழங்கள் அப்படின்றது பச்சை நிறத்தில் இருக்கிற திராட்சை கொத்துக்களில் 1-2 பழங்கள் வந்து சிவப்பு நிறத்தில் திரும்ப ஆரம்பிக்கும், 1-2 பழங்கள் வந்து 90 நாளில் கருப்பு நிறமாகவே மாற ஆரம்பிக்கும். இந்த சமயத்தில் நம்ம திராட்சை வந்து நல்லா இனிப்பு சுவை கிடைக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நீர்ப்பாசனத்தை வந்து கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வைக்கணும். அதாவது காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தண்ணி கட்டணும், தொடர்ந்து நீர்ப்பாசனம் கட்டாமல் வேர்பதியை வந்து கொஞ்ச நாள் காய விடணும், அது பிறகு தண்ணீர் விடணும், அடுத்து சில நாட்கள் வந்து காய விட்டு அது பிறகு மீண்டும் வந்து தண்ணீர் விடணும். இப்படி காய்ச்சலும் பாய்ச்சலுமாக தண்ணி வந்து 90 நாளுக்கு பிறகு கொடுக்க ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு திராட்சை பழங்கள் வந்து கொஞ்சம் இனிப்பு சுவை வந்து கூடுதலாக கிடைக்க ஆரம்பிக்கும். அடுத்து கவாத்து பண்ணதுலேருந்து 80 நாளில் நல்லா வந்து காய்களை வந்து சுண்டக்காய் அளவு நல்லா திரச்சியாக இருக்கும். இந்த சமயத்தில் சாம்பல் சத்து நிறைந்த பொட்டாஸ் மாதிரியான உரங்களை வந்து கொடுக்கணும். பொட்டாஸுன்றது இயற்கையிலேயே கிடைக்குது, பயோ பொட்டாஸே கிடைக்குது. நம்ம அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க பயோ பொட்டாஸ் கிடைச்சா போடலாம், போட்டாலும் ஓரளவு இனிப்பு சுவை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். இந்த கவாத்து பண்ணதுலேருந்து 80 சமயங்கள்லேயும் ஆட்டெருவு வச்சோம்னா நம்மளுக்கு திராட்சை பழங்களை வந்து நல்லது ஒரு இனிப்பு சுவை வந்து கிடைக்கும். மற்ற முறையில் காட்டிலையும் ஆட்டெருவு வந்து 100% வந்து இனிப்பு சுவை வந்து கிடைக்கும். இந்த ஆட்டெருவு வேர்பதியில் வைக்கிறப்ப கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம், ஆட்டெருவு வந்து வெப்பம் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு எரு. நம்ம வேர்பதியில் சுற்றியிலும் போட்டுட்டு எப்பயும் போல் தண்ணீர் பாசனம் செய்யணும். பள்ளம் எடுத்து ஆட்டருவை போட்டு அது மேலே மண்ணை போட்டு மூடிட்டு நம்ம நீர்ப்பாசனம் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சோம்னா வேர்ப்பகுதி வந்து சூடுனால் செடிகள் வந்து பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆட்டருவை போட்டால் நல்ல இனிப்பு சுவை கிடைக்கும். அதை வந்து நம்ம வேர்ப்பகுதியில் மேல் பகுதியில்தான் போடணும், மண்ணை போட்டு மூடக்கூடாது. திராட்சை மட்டும் இல்லாமல் மற்ற பல வகை பயிர்களுக்கும் நல்ல இனிப்பு சுவை கிடைக்கிறதுக்காக மார்க்கெட்டில் வந்து ஆர்கானிக் புரட் ரிஃபைனர் வந்து கிடைக்குது. இதை வாங்கி நம்ம பயிர்கள் மேலே தெளித்தாலுமேவும் நம்மளுக்கு நல்லது ஒரு இனிப்பு சுவை வந்து கிடைக்கும். இதையும் நம்ம 90 நாள் 100 நாளுக்கு பிறகு நம்ம தெளித்தா போதும், நல்லது ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதுவரைக்கும் பார்த்த நம்ம வழிமுறைகள்னால் திராட்சை பழத்தை வந்து ஓரளவு இனிப்பு சுவைக்கு கொண்டு வர முடியும். இது இல்லாமல் நம்ம வளர்ப்பு முறைகளில் செய்யக்கூடிய சிறு தவறுனால் நம்மளுக்கு திராட்சையில் வந்து இனிப்பு சுவையே கிடைக்காமல் இறுதி வரைக்குமேவும் புளிப்பாகவே நின்று போகும். அப்படி நம்ம செய்யக்கூடிய தவறுகள் என்னென்ன அப்படின்னா, முறைப்படி கவாத்துன்ற தொழில்நுட்பத்தை வந்து கடைப்பிடிச்சிருக்க மாட்டாங்க. செடி வந்து அதான் வளர்ந்துருக்கும், அதான் பூக்கள் போட்டிருக்கும், அதிலிருந்து வரக்கூடிய காய்களும் பழுக்கிறப்ப நம்மளுக்கு நல்லதொரு இனிப்பு சுவையே கிடைக்காது. அப்படி நம்ம கவாத்து பண்ண பிறகு அதிலிருந்து வரக்கூடிய துளிர்களதே நம்மளுக்கு வந்து திராட்சை பூக்கள் வந்து போடும். அந்த பூக்களதே நம்மளுக்கு 120 நாளில் பழங்களாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும், நல்லதொரு இனிப்பு சுவை வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் இந்த சமயங்களில் இலை கனவுல இருந்தாலும் சரி, தண்டு பகுதியில் இருந்தாலும் சரி, நுனிப்பகுதியில் இருந்தாலும் சரி, தேவையில்லாத துளிர்கள் வந்து வளர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும்.
நம்மளோட நோக்கம் வந்து திராட்சை பூக்களை வந்து பழங்களாக்குறது. இந்த மாதிரி சிறு சிறு துளிர்களை நம்ம அப்பப்போ எடுத்து விட்டுட்டே வரணும். இதை எடுத்து விடாமல் இருந்தாலும் நம்ம கொடுக்கக்கூடிய உரச்சத்துக்களாக இருந்தாலும் சரி, செடிகள் தயாரிக்கக்கூடிய ஸ்டார்ச் மாதிரியான உணவுப் பொருளாக இருந்தாலும் சரி, எல்லாமே வந்து அந்த தேவையில்லாத துளிர்களுக்கு போகும். அந்த காய்களுக்கும் பழங்களுக்கும் தேவையான அளவு சத்துக்கள் போகாமல் இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு வந்து பழங்கள் வந்து இனிக்காமல் புளிப்பு சுவையிலேயே வந்து நிற்கும். அது மட்டும் இல்லாமல் 90 நாளுக்கு பிறகு ஊடு பழங்கள் தெரிய ஆரம்பிக்கிற சமயங்களில் நுனிப்பெய்தியிலிருந்து புதிய தளிர் வந்து வெளியேறி அதில் திராட்சை பூக்களே போகிற அளவுக்கு தளிர்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இந்த பூக்கள் மேலே ஆசைப்பட்டு நம்ம அதை வந்து கிளிவிடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா பழங்கள் வந்து பழுக்க ஆரம்பிக்கும், நல்ல நிறமும் கிடைக்க ஆரம்பிக்கும், ஆனால் வந்து புளிப்பாகவே இருக்க ஆரம்பிக்கும். அப்போ நம்மளுக்கு இந்த பழங்கள் வந்து இனிப்பு சுவை கிடைக்கிறதுக்கு அந்த கூடுதல் வளர்ச்சியாக வரக்கூடிய துளிர்களை வந்து கிள்ளி விட்டணும். கூடுதல் வளர்ச்சினால் என்ன பாதிப்பு வரும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை வந்து ஐகார்டில் கொடுத்துருக்கேன், தேவைப்படுறவ பார்த்துக்குங்க. நம்ம திராட்சை பழங்கள் வந்து பழுக்க ஆரம்பிக்கிற சமயங்களில் அலையா விருந்தாளிகளாக அணில்கள், கிளிகள், புறாக்கள் வந்து அப்படியே ஒன்று ரெண்டை பழுக்க ஆரம்பிக்கிற சமயங்களே வந்து எடுக்க ஆரம்பிச்சிடும், பிடுங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடும். இதுக்கு பயந்துக்கிட்டேவும் நம்ம மாடி தோட்டத்தில் திராட்சை வளர்க்குறவங்க 120 நாள் 130 நாள் வரைக்கும் வெயிட் பண்ணுறதில்ல. இதனாலையும் சில நண்பர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா இனிப்பு சுவை வர்றதுக்கு முன்னாலேயேவும் பழத்தை வந்து அறுவடை பண்ணிடுறாங்க. இந்த செல்லப்பிராணியிலிருந்து நம்ம திராட்சை பழங்களை எப்படி பாதுகாத்துக்கலாம்னு சொல்லி அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம விரிவாகவே பேசலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பார்க்குற புது நண்பர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு தகவலோ சந்தேகமோ எதுவும் தேவை இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.